ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க ராகுல் பேசுறேன் ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து ஜலதோஷம் அது வந்து மழைக்காலத்திலயும் வரலாம் அப்படி இல்லைனா வெயில் காலத்துலேயும் வரலாம் ஸோ சில பேருக்கு வந்து வந்துட்டு வந்து விடவே விடாது ஸோ எப்போ வேணாலும் இருக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஜலதோஷம் காரணங்கள் மற்றும் சிகிச்சை சோ ஜலதோஷம் அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ்வலா தெரியும் அது வந்து மூக்கு ஒழுகிறது தும்மல் அப்படி இருமல் வலி அல்லது லேசான காய்ச்சல் அப்படி இருக்கிறதுனா வந்து அது வந்து ஜலதோஷம் அப்படின்னு சொல்றாங்க ஒருவருக்கு எப்படி வந்து ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம பாக்கலாம் அதாவது பாதிக்கப்பட்ட நபர் வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் இந்த செயலை செஞ்சு செஞ்சாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம் கைகுலுக்குதல் அல்லது அணைத்தல் போன்ற உடல் தொடர்பு தினமும் பயன்படுத்தும் பொருட்களை பகிர்ந்து கொள்ளுதல் பொம்மைகள் டம்ளர்கள் கணினி விசைப்பலகை முதலின வாயை மூடாமல் வந்து தும்முதல் மற்றும் இரும்புதல் ஸோ சில பேர் வந்து வாயை மூடாமே வந்து தும்முவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் காசஸ் வர்றதுக்கான நிறைய நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் இருக்கு இந்த முதல்ல மூக்கு தொண்டை ஆகியவற்றோட அகவுரையை பாதிக்கிறது பின்னர் வந்து நோய் தொற்றை உடல் முழுவதும் பரப்புகிறது ஒருவர் வந்து உணர்வு சார்ந்த காரணங்களுக்காக சோர்வா இருந்தால் மற்றும் முன் ஒவ்வாமைகள் இருந்தால் அவருக்கு வந்து ஜலதோஷம் கண்டிப்பா இருக்கும் சோ காரணங்கள் மற்றும் ஆபத்து காரணிகள் காசஸ் பார்க்கலாம் மினசுல் நுண்ணுயிர்கள் என்று அழைக்கப்படும் வைரஸ் தான் வந்து ஜலதோசை வந்து ஏற்படுத்தது சோ மின்னசூல் நுண்ணுயிர்கள் அப்படின்றது வந்து ஜலதோஷத்தை ஏற்படுத்துது ஜலதோஷத்தை ஏற்படுத்தும் மிக முக்கியமான வைரஸ் வந்து ரினோ வைரஸ் பொதுவா ஆறு வயசுக்கு குறைவான குழந்தைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு வந்து அடிக்கடி வந்து ஜலதோஷ பாதிப்பு வந்து உள்ளாகிறாங்க பருவ கால மாற்றங்களாலும் புகைப்பிடிப்பதாலும் கூட ஜலதோஷம் வந்து ஏற்படலாம் மேலே குறிப்பிட்ட காரணிகள் நான் மேல சொன்ன காரணிகளும் இல்லாம ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்ட நபருடன் வந்து நேரடி தொடர்பு வச்சு கொண்டாலும் ஜலதோஷம் ஏற்படும் அறிகுறிகள் மற்றும் அடையாளங்கள் சோ ஜலதோஷத்தோட பொதுவான அறிகுறிகள் மற்றும் அடையாளங்கள்னு பாத்தீங்கன்னா தொண்டையில வந்து ரணம் வரும் மூக்கு ஒழுகுதல் அல்லது மூக்கடைப்பு இருமல் சளி தேக்கம் தும்மல் களைப்பு உடல்வழிகள் காய்ச்சல் ஜலதோஷ பாதிப்பு அதிகரித்து வெவ்வேறு நிறங்களிலும் குறிப்பிட்ட இடைவெளிகளிலும் மூக்கு வந்து ஒழுகும் சோ நோயை வந்து எப்படி கண்டறியதுனா எல்லாருக்கும் ஏற்படுற பொதுவான அறிகுறிகள் மற்றும் அடையாளங்கள் மூலமாகவே ஜலதோஷம் வந்து கண்டறியப்படுது பரவலான தொற்று அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று மருத்துவர் வந்து சந்தேகிச்சா மார்பு எக்ஸ்ரே அப்படி இல்லனா பிற சோதனை வந்து அவர் வந்து மேற்கொள்ளலாம் சிகிச்சை மற்றும் தடுத்தல் சோ இதுக்கான சிகிச்சை பாத்தீங்கன்னா இந்த மூக்கு ஒழுகுதல் தொண்டை மற்றும் வலி ஆகியவரி ஆகிய அறிகுறிகளுக்கு வந்து விடுபட மருந்து கடைகளில் கேட்டு வாங்க மருந்துகள் வந்து கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் ஸோ நான்கு வயசுக்கு குறைவா இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த தன்னிச்சை மருத்துகள் மருந்துகள் வந்து கண்டிப்பா கொடுக்க கூடாது ஏன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் எல்லாம் எதுவா இருந்தாலும் நான்கு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் ஜலதோஷ மருந்துகள் குழந்தைகள் மீது சோதனை செய்யப்படாமல் பெரியவர்கள் மீது சோதனை செய்யப்படுவதற்கான முக்கிய காரணம் வந்து இதுதான் ஸோ ஏதாவது சைட் எஃபெக்ட் ஏதாவது வரலாம் அதனால தீவிரமான தீவிரமான நிலைகளில் நோய் தன்மையோட அடிப்படையில நோய் எதிர்ப்பு மருந்துகள் எதிர் ஹிஸ்டமின் சளி இலக்கி ஆகியவை வந்து மருத்துவரால் பரிந்துரை செய்யப்படுது எளிமையான வீட்டு வைத்தியமும் இருக்கு சோ நீரேற்றத்துடன் இருக்க நிறைய தண்ணீர் வந்து குடிக்கணும் இது வந்து தொண்டையை ஈரப்பதத்துடன் வைக்க மற்றும் சளி இழக்க உதவுகிறது எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில கவனமாக ஆவி பிடிக்கணும் பாத்திரத்துல உள்ள வெந்நீரோட ஆவியானது வந்து முகையில முகத்தில் வந்து படும்படி கவனமா வந்து முகத்தை வைத்து மூக்கு வழியாக மெதுவாக சுவாசிக்கவும் ஓய்வெடுக்கவும் மற்றும் சூடான வெப்பநிலையில வீட்டிற்குளையவும் இருக்கவும் சூடான சூப்புகள் இஞ்சி மற்றும் லவங்கம் சேர்க்கப்பட்ட மூலிகை தேநீரை நம்ம தொண்டைக்கு வந்து இதமளிக்கும் சோ அதனால நமக்கு அந்த அதை வந்து குடி குடிக்கலாம் சுகாதாரம் கைகளை வந்து நம்ம ஹேண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா வாஷ் பண்ணணும் கைகளை சுத்தமாக வச்சிருக்கணும் என்று நம்ம வந்து டீச்சும் பண்ணணும் அதாவது பேபிஸ் குழந்தைங்களுக்கு சைல்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டீச்சிங்கும் பண்ணணும் டிஷ்யூக்களை திறந்த வெளியில வைப்பதால் திறந்த வெளியில பரவும் கிருமிகள் அவற்றில் இருக்கக்கூடும் எனவே வந்து அவற்றை வந்து தூக்கி எறிந்துவிட்டு தும்மல் மற்றும் இருமலின் போது புதிய டிஷ்யூக்களை வந்து பயன்படுத்தலாம் எப்படி தடுக்கிறதுனா வைரஸ் பரவுறத தடுக்க குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே டம்ளர்கள் டவல் கைக்குட்டைகள் முதலியவற்றை பயிர்வதை தவிர்க்கணும் எளிதில் அடையாளம் காண டம்ளர்கள் லேபிள்களை குறிச்சு வச்சு வச்சுக்கலாம் உங்களோட குழந்தை செல்லும் டே கேர் மையம் அதாவது டே கேர் மையம் பள்ளியில உடம்பு சரியில்லாத குழந்தைகள் விடுப்பு எடுத்துக் கொள்கிறார்களா அப்படின்றத வந்து உறுதி செய்து கொள்ளணும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவரோட தொடர்பு கொள்வதை வந்து தவிர்க்கணும் ஆன்டி ஆக்சென்ட்டுகள் மற்றும் வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை வந்து உட்கொள்ளணும் சோ இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதுல கடுமையான நோய் தொற்று நோய் தொற்று வந்து அந்த செவிப்பறைக்கு பின்னாடி பரவும் போது காது வலி மூக்கோழுதல் அப்படி சில நேரங்களில் வந்து காய்ச்சல் ஆகியவற்றை வந்து ஏற்படுத்தும் இது வந்து பெரும்பாலும் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு தான் வரும் இளம் குழந்தைகள் வழியால் வந்து அழும் மேலும் அவர்களது அவர்கள வந்து அதை வந்து இது இது வந்து எனக்கு எப்படிதான் இருக்கு அப்படின்னு வந்து அவங்கனால சொல்ல முடியாது சைனசிட்டிஸ் சாதாரண ஜலதோஷம் நோய் தொற்றாகவும் சைனஸ் வீக்கமாகவும் மாறலாம் மூச்சு திணறல் ஆஸ்துமா உள்ளவர்களுக்கு வந்து கண்டிப்பா ஜலதோஷத்துல வந்து மூச்சு திணறல் அதிகரிக்கும் பிற நோய் தொற்றுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜலதோஷமானது உடனடி மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிற பிற இரண்டாம் வகை நோய் தொற்றுகள் மூச்சு நுண்குழாய் அலர்ஜி நிமோனியா ஆகியவை ஏற்பட வழிவகுக்கலாம் நம்ம அடுத்து என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைகளுக்கு மூக்கு மூக்கொழுவுச்சுனா மூக்கடைப்பு தலைவலி லேசான காய்ச்சல் சோர்வு மற்றும் வலி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணியே ஆகணும் அபாய நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்படி இல்லைன்னா உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு வந்து உங்க சைல்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது வந்துச்சுன்னா சோ இந்த மாதிரி கீழே இருக்கிற ப்ராப்ளம் நான் இப்ப சொல்ல போற ப்ராப்ளம்ஸ் வரும் சோ அந்த ப்ராப்ளம்ஸை கேட்டுட்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பா டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்க அதாவது த்ரீ எஃப் மேல் காய்ச்சல் தொடர்ந்து காதுவழி மூச்சு திணறல் நோய்வாய்ப்பட்ட தோற்றம் மற்றும் தன்னிலை இழத்தல் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸும் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்து இன்னொரு வீடியோட நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்